பாதாம் பிஸ்தாவோட அதிக சத்துக்கள் கொண்ட வேர்க்கடலையை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். வேர்க்கடலை அப்படின்னு சொன்னாலே அதுல கொழுப்பு அதிகம், உடலுக்கு ஆகாது, உடல் பருமன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது பலரும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. அந்த நல்ல கொழுப்போட மதிப்பு தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் அதை அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து நமக்கு பாதாம் பிஸ்தாவை அதிக விலைக்கு தள்ளிவிட்டு இருக்கிறாங்க. வேர்க்கடலை எந்த விதத்திலையும் வந்து பாதாம் பிஸ்தாவுக்கு குறைஞ்சது கிடையாதுங்க. வேர்க்கடலையில நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், பொட்டாசியம், வைட்டமின்கள் சொல்லி நிறைய சத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது. மூளை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய டானிக்னு கூட வேர்க்கடலையை சொல்லலாம். வேர்க்கடலையை தினமும் ஒரு 30 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தக்கள் பிரச்சனைகள் கூட ஈஸியா வந்து சரியாகிடும், ரத்த ஓட்டம் சீராகும், இதய நோய் வராம ஆரம்ப கட்டத்திலே தடுத்துடலாம். வேர்க்கடலையில புரத சத்து அதிகம் இருக்கிறதுனால கர்ப்பப்பை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு, தாய்ப்பால் அதிகம் சுரக்க செய்யக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. ஒமேகா 3 இதுல இருக்கிறதுனால குழந்தைகள் உண்டாகிறதுக்கு இது பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கு. மார்பக கட்டி பிரச்சனை, கருப்பை கட்டி பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனைன்னு சொல்லி இதெல்லாம் வராம ஆரம்ப கட்டத்திலே தடுத்து நிப்பாட்டிடுது. இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய வேர்க்கடலையை நம்ம தினமும் வந்து உணவுல சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கின்றோம். வேர்க்கடலையை வச்சு பலதரப்பட்ட தின்பண்டங்களையும் வந்து செய்ய முடியும். வேர்க்கடலை பருப்பி, அதாவது வேர்க்கடலை மிட்டாய், கடலை மிட்டாய்னு சொல்லுவாங்க. வேர்க்கடலை உருண்டை, அதாவது கடலை உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லட்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை என்னன்னு சொல்லி நிறைய தயாரிச்சு சாப்பிடலாம். சுவையும் சத்து நிறைஞ்ச வேர்க்கடலையை அன்றாட உணவுல ஏதோ ஒரு வகையில நம்ம சேர்த்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் பல மடங்கு ஆரோக்கியமா வந்து இருக்குங்க. சில பேருக்கு வேர்க்கடலை ஒவ்வாமை வந்து ஏற்படும். அந்த மாதிரி வேர்க்கடலை ஒவ்வாமை ஏற்படுத்தின, அலர்ஜி ஏற்படுத்தினா மட்டும் உடனடியா மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. மத்தவங்க எல்லாம் வேர்க்கடலையை தாராளமா சாப்பிடலாங்க.